சகலா சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகலா, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவரதான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்து சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா, உங்களுடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா, பியூ சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூல மதல இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பட்டு மட்டும் சொல்லியா? அப்ப சரி, யோ அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணிய உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணிச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா, என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்ய நினைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல? வைக்கிறேன். வாங்க, என்ன உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கிறேன், என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? ஊருன குணமாயிட்டாங்க. அண்ணே, 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 அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம்? ஐயா, 5 லட்சம் என்னையா வைத்தியரு? என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்குச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசு தாண்டியாச்சுன்னா இல்ல சார்.